ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிற. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறது தான். அதாவது நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் உங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம நீட் கவுன்சிலிங் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிளேலிஸ்ட்டில் ஏதாவது ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய நாட்களில் நம்ம லைவ்லாம் வருவோம். சரியா, லைவ் வரக்கூடிய டைமிங் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறையா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். சரியா, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் காலேஜஸ் வந்து எவ்வளோ இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துட்டு இந்த வருஷம் ஒரு 5 காலேஜ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களே, அது என்ன நடைமுறை, அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ சீட்ஸ் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா, அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் கோட்டானா என்ன, செல்ஃப் ஃபைனான்ஸ்னா என்ன, மேனேஜ்மெண்ட் கோட்டா என்ன, இது மூணுக்குமே வந்து டிஃப்ரெண்ட் வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு கால் பண்ணுறவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மூணுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. இதை பற்றின வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, அதாவது இந்த வீடியோ தயவுசெய்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மொத்தமாக டோட்டலாக நமக்கு வந்து எவ்வளோ காலேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜோட சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 74 காலேஜஸ் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் மெடிக்கலுக்குனே செப்பரேட்டாக 74 காலேஜஸ் இருக்குது. அது என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பார்த்து பார்த்துடலாம். மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸ், சரியா, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 37 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. 37 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை இஎஸ்ஐ நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி சேர்த்துக்கலாம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலாம் சேர்த்துக்கலாம். இதோட மொத்தமாக 5200 சீட் இருக்குது. சரியா சார், என்ன சார் 5200 சீட்டாக, இவ்வளோ சீட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இதில் 15% சீட் வந்து உங்களுக்கே தெரியும், அது வந்து ஆல் இந்தியா கூட போயிடும். நீட் மூலியமாக நமக்கு உள்ளே வராங்க பார்த்திங்களா, மீதி 85% சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 15% போச்சு அப்படின்னா 3944 சீட் வந்து நமக்கு இருக்குது. சரியா, 3044 சீட் இருக்குது. அது வந்து கேட்டகரி வைஸாக என்ன பண்ணி பார்த்தா பிரியும், ஓசிக்கு எவ்வளோ, எம்பிசிக்கு எவ்வளோ, பிசிக்கு எவ்வளோன்னு சொல்லி கேட்டகரி வைஸாக நமக்கு பிரியும். அந்த வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், எவ்வளோ சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் ஃபில் ஆச்சு அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். அப்போ கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ், மொத்தம் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21 ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது. சரியா, 21 ப்ரைவேட் காலேஜஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3400 சீட் இருக்குது மொத்தமாக. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு ரிசர்வேஷன் வரும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளேயும் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம். சரியா, இங்கே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டி, டீம்ட் யூனிவர்சிட்டி வேறு, ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வேறு, அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணி புரிஞ்சுக்கணும். ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 காலேஜஸ் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாடோட கவர்மெண்ட் அந்த ஜிஓவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லி அது தனியாக ஒரு பார்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 450 சீட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனலட்சுமி சீனிவாசனும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இது ரெண்டும் கலந்து என்னச்சு பார்த்திங்கன்னா ஒரு 450 சீட் இருக்குது. இதுலேயும் தமிழ்நாடு ரிசர்வேஷன் வரும், கவர்மெண்ட் கோட்டாவும் நமக்கு என்னச்சு பார்த்திங்கன்னா உள்ளே வரும். சரியா, அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறோம், வந்து பார்க்குறது எய்ம்ஸ் மதுரை. இன்னும் சார் என்ன சார், இன்னும் எய்ம்ஸ் மதுரை வந்து பில்ட் பண்ணவே இல்லையா, அதுக்குள்ளே எய்ம்ஸ் மதுரையில் சீட்ஸ் வந்து போயிட்டுருக்கா? ஆமாம், எய்ம்ஸ் மதுரையில் சீட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. 50 சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ம்ஸ் மதுரையில் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த 50 சீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதாவது ராம்நாத் மெடிக்கல் காலேஜில் என்ன சொன்னால் அந்த 50 பேரும் அங்கே அவங்க வந்து என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட அசன்ஸ்லாம் அங்கே போயிட்டு இருக்கு. சரியா, எய்ம்ஸ் மதுரையை நம்ம வந்து பில்ட் பண்ணி முடிச்சோடனே நம்ம என்ன கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிச்சோடனே இங்கே கொண்டு வருவாங்க. இதில் வந்து ஆல் இண்டியா கோட்டா மட்டும் தான், நம்ம ஆல் இண்டியா லெவலில் நம்ம என்ன கவுன்சிலிங் அட்டன் பண்ணி அது மூலமா நம்ம மதுரை எய்ம்ஸ்க்குள்ள வரலாம். சரியா, அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி மொத்தம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து 2600 சீட் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2600 சீட் இருக்குது. இதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலேஜில், அதாவது உங்களுக்கே தெரியும், வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குழப்பம் இருந்துச்சு. அதாவது 150 சீட்டாக இல்லை 100 சீட்டாக இப்படி அப்படிங்கிற குழப்பம் வந்துருச்சு. இந்த வருஷம் வந்து தெளிவாக அந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு வந்தோடனே, அதாவது கவர்மெண்ட்லேருந்து ஜிஓ நமக்கு வந்தோடனே என்ன ஆச்சு பார்த்தா தெளிவாக இந்த வருஷம் கொடுத்துருவாங்க. அதனால தான் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2600 சீட், 2600 இல்லை 2000
2500 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். அப்போ மொத்தம் 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது சரியா. அப்போ மொத்தமாக ஓவராலாக நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 74 காலேஜ் இருக்குது. நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10,444 சீட்ஸ் வந்து நமக்கு இருக்குது. 10,444 சீட்ஸ், 10,444 பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து இயர்லி என்ன பண்ணுறாச்சு பார்த்திங்கன்னா வெளியே ஒரு டாக்டராக வெளியே போகிறாங்க. ஓகே, இப்போ தான் நம்ம முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சார், இந்த 5 காலேஜ் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்களா சார், 5 காலேஜ் இதுக்கு வந்து அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்களா, இது வந்து நமக்கு இந்த வருஷம் அட்மிஷன்ஸ் வந்து போட போகிறாங்களா அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் என்னான்னு சொல்லி அஃபீஷியலாக எந்த வித அப்ரூவ்டும் கொடுக்கல. அதாவது இந்த வருஷம் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 காலேஜுக்கு மேலே என்னான் சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுசாக உங்களுக்காக என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் வந்து அப்ரூவ் ஆகி வந்துருச்சு, நீங்கள் வந்து அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்னான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 5 காலேஜ் வந்து இந்த வருஷம் வந்து அட்மிஷன்ஸ் வந்து போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு காலேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 150 சீட்டுங்கிறப்ப 750 சீட் வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வந்து கிடைக்கும். மேபி அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா சரியா, நீங்கள் அட்மிஷன்ஸ் போடலாம்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 750 சீட் வந்து அதிகமாகும். அப்போ ஏற்கனவே நமக்கு 10,444 சீட் இருக்குது, அதில் ஒரு 750 சீட்டை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 11,194 சீட்ஸ் சரியா, 11,194 சீட்ஸ் வந்து நமக்கு என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வருஷம் நமக்கு மேபி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, அந்த 5 காலேஜ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்சசீலா யூனிவர்சிட்டின்னு சொல்லி நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். இது வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஏற்கனவே 3 யூனிவர்சிட்டி பார்த்தீங்களா, இதுக்கு கீழே நமக்கு வந்து இந்த தக்சசீலா யூனிவர்சிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் 150 சீட். அதுக்கப்புறம் கலசலிங்கம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியா, நம்ம விருதுநகர் பக்கம் கலசலிங்கம் யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் காலேஜ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, அவங்க பெர்மிஷன் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கலசலிங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அங்கேயும் 150 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அன்னை மெடிக்கல் காலேஜ் சரியா, அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இது வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூஷன் சரியா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க தான் டேக் பண்ண போகிறாங்க. அதனால் அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 150 சீட்ஸ் வந்து அவங்களுக்கு பெர்மிஷன் வந்து கேட்டுக்கா. அதுக்கப்புறம் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் சரியா, திண்டிவனத்தில் இருக்குது ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அங்கே ஓப்பன் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 150 சீட்ஸ் வந்து கேட்டுக்கா. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மிஷன், அதாவது மெடிக்கல் மிஷன் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு வந்து சவுத் சைடு சரியா, கன்னியாகுமரியில் நமக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க. 150 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மைனாரிட்டி காலேஜாக மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ மொத்தமாக வந்து சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 750 சீட் வந்து நம்ம புதுசாக வரும்போது, அப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த 15% சீட் போக நமக்கு வந்து 11,194 சீட் வந்து நமக்கு வந்து மேபி நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸுக்கு சொல்லலாம் சரியா. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து மேபி இருக்கலாம் சரியா, இதில் சீட்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி சொல்கிறீங்களே என்ன சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் சரியா. அந்த மாதிரி டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணுவோம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் சரியா சார், லோ ஃபீஸில் மேனேஜ்மெண்ட் கூட, அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸ் வந்து உங்களால் பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம் சரியா. அதுக்குரிய எலிஜிபிள் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தாலும் லோ ஃபீஸ் அப்படின்னாவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட 17-21 lakh வந்து பெர் இயருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரியா. அந்த மாதிரி எலிஜிபிளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.